ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. 2022ல ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவியா ஒரு சைனீஸ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன போலார் ரெஸ்கியூ அப்படிங்கிற மூவியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம டானி ஜென் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஸோ டானி ஜென் எப்படியான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு தெரியும். இதில் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி மேனாக அவரை வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. படத்தில் கதை அப்படின்னா, நம்ம டானி ஜென்னுக்கு அவரோட ஒய்ஃப் இருக்காரு, ரெண்டு குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸ்கூல் லீவில் வந்து டூர் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஏதோ ஒரு இடத்த பார்க்கணும், குறிப்பிட்ட ஒரு இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்பவே அடம் பிடிக்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாரு. போகிற வழியில் வந்து கார் வந்து அந்த பனி பிரதேசம் ஃபுல்லாக, படம் ஃபுல்லாகவே ஸோ அங்கே ரோடும் பனி பிரதேசமாக தான் இருக்குது. அப்படி போகிற இடத்துல அந்த பனிக்குள்ளே அந்த கார் வந்து ஸ்டக் ஆகிக்குது. அதை இறங்கி தள்ளும் பொழுது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, காரை விட்டு இறங்கி நடு ரோட்டில் வந்து போய் நிற்கலாம். திடீர்னு ஒரு கார் வந்து மோத வருது. ஹீரோ போய் அந்த பையனை இழுத்துடுறாரு. கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு ஸ்டாப் ஆனோடனே இறங்கி திட்டுறான். திட்டினோடனே இவர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. பையனை வந்து கடுமையாக திட்டு திட்டு திட்டுறாரு. திட்டிட்டு நீ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ரூமில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூமில் விட்டு கதவை பூட்டிட்டு பாட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்து பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்க்குறாரு. பையனை காணும். இப்போ பையன் எங்கே போனான் அப்படின்றதான் படம். அதனால் அங்கே இருக்க கவர்மெண்ட் போலீஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில் அந்த பையன் என்ன ஆனா அப்படின்றதான் படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபைட்டே இல்லாமல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர் ட்ராமா ஃபேமிலி கேட்டகரிஸில் இந்த படம் எடுத்திருப்பாங்க. இந்த படம் நீங்கள் டானி ஜென்னோட படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து முற்றிலும் வந்து ஒரு வேற ஒரு ஆங்கிளில் அவரை நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் அந்த அப்பா அவர் பையன் மேலே எப்பயுமே கடுகடுன்னு கடுப்பாகவே இருப்பார். அவரோட ஒர்க் டென்ஷன்லாம் அவன் மேலே ரொம்ப டென்ஷனாகவே இருப்பார். அந்த டென்ஷனாலே தான் அவர் வந்து அந்த பையனை வந்து தொலைக்கவும் அவர் வந்து மெயின் ரீசனாக ஆகுது. அண்ட் இறுதியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட்டோடு அந்த படத்தை வந்து ஒரு சேட் எண்டிங்காக தான் நமக்கு முடிச்சும் இருப்பாங்க அந்த படத்தை. அது என்னன்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டானி ஜென் அண்ட் பயங்கரமாக நடிச்சிருப்பாருங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டுமே அவரை நாங்கள் பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட் படங்களும் எனக்கு நடிக்க வரும் அப்படின்னு ஒரு ஒன் சூப்பராக வந்து ஸ்க்ரீன் பிரசன்ட் வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே உண்மையாகவே நம்மளால கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த சீன் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக அதோட ஸ்க்ரீன் பிளே வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு பெத்த குழந்தைங்க மேலே நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த படத்தின் மூலமாக நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கடுகடுன்னு எப்போயுமே ஒரு பசங்க மேலே இருந்தீங்க அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்பவே பெருசாக இருக்கும், ரொம்ப இழப்பும் பெருசாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க குழந்தைங்கள்கிட்ட குழந்தைங்க மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் பல பேருக்கு இந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில பேர் யோசிக்கலாமே இதை நல்ல மாதிரியே முடிச்சுக்கலாமே அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு அப்பா பையனுக்கு உண்டான பாண்டிங்கோட படம், அண்ட் ஒரு ஹார்ட் டச்சோட முடித்தா தான் அந்த படம் வந்து முழுசாக திருப்தி அடைஞ்சதாக கருதப்படும் அப்படிங்கிற சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதத்தை இதுல வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. டெஃபினட்டா என்ன கேட்டா இது ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங்கா தான் இருக்கு அந்த படம். அண்ட் பல பேருக்கு இது ரொம்பவே சேடான எண்டிங்கா தான் இருக்கா இருந்தாலும், குறிப்பா டானி ஜென்னோட ரசிகர்களுக்கு இந்த படம் இதுதான் இந்த படத்துக்கு பெர்ஃபெக்டான எண்டிங் அப்படின்றால எந்த விதமான டவுட்டும் இல்லை. நம்மளோட சொன்ன இது ஒரு ஃபேமிலி படம். அண்ட் அதே மாதிரி அடல் கண்டென்ட், அந்த ப்ரூட்டல், அந்த எந்த மாதிரி காட்சியுமே இந்த படத்துல அண்ட் ப்ரொஃபஷனலாக தமிழ்ட போட இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலிஸோட பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். அண்ட் 2 hours இந்த படம் வந்து ரன் ஆகும். அண்ட் யாரெல்லாம் இந்த படம் வந்து மிஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பேக் டு த ஹோம் அப்படின்னு இந்த படத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அண்ட் ஃபோர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. அண்ட் சேடாக இருந்தாலும் எண்டிங், பட் அது பெர்ஃபெக்டான எண்டிங் தான் அப்படின்னு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆகணும். அண்ட் அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.